சப்ஸ்கிரைப் டு சினிமா வைக்கட்டன். எல்லாருக்குள்ளயும் ஒரு சினிமா கனவு இருக்கும். அந்த கனவு எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நம்ம எங்கேயோ கேட்குற ஒரு பாட் சத்தம், விஷுவலாக பார்க்குற ஒரு டான்ஸ், அங்கே பார்த்தோன்னே நம்ம பண்ணுறது என்னன்னா ஒரு டான்ஸ் ஸ்டெப், நமக்கு தெரிஞ்ச ஒரு டான்ஸ். ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது சினிமா கனவு. அந்த மாதிரி ஒருத்தர் சினிமா கனவு ஆரம்பித்து ஒரு ஓரத்தில் டான்ஸ் ஆடி, அப்புறம் டான்ஸர் ஆகி, அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ஆகி, இப்போது ஆக்டராக அதுவும் இல்லாமல் டைரக்டராகவும் வந்திருக்கிற நம்ம பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் இருக்காரு. எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? வெல்கம். செம்மையா இருக்கேன். வணக்கம். கண்டிப்பா நான் சொன்ன வார்த்தை இன்ட்ரோல முக்கியமா இருக்கும். எல்லாருக்குள்ளயும் இந்த சினிமா கனவு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சின்ன வயசுல உங்களை 9 வயசு வரைக்கும் உங்க அப்பா வந்து குளிப்பாட்டும் போதே நீ சாதிக்கணும்டா சாதிக்கணும்டான்னு சொல்லி குளிப்பாட்டினவரு. டான்ஸ் தான் பர்சியூ பண்ணும், இதுதான் எனக்கு வருது அப்படின்ற நாட் எப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது இப்போ ஒரு 15 பேர்ல நம்ம எக்ஸாம் எழுதும் போது சொல்லிடுவாங்களே, இவன் தேருவான் இவன் தேர மாட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி 10 பேருக்குள்ள ஆடும்போது அந்த பையன் ஆடுறானே, அந்த பையன் நல்லா ஆடுறானே, நல்லா ஆடுறான்னு சொல்லி எல்லாரும் பாயிண்ட் ஆஃப் அந்த விரல் தான். சரி, அப்படி இப்படின்னு கை காட்டுற விஷயம் தான் என்னை ஈர்த்தது. ஓ, அப்போ நம்மளுக்குள்ள இது வருது, அது நம்ம பண்ணும்போது ஏதோ அட்ராக்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சதே அந்த பாயிண்ட் ஆஃப் தான், பண்ணி பார்க்கும்போது தான். சரி, அப்போ ஏன் இதை நம்ம எடுக்கக்கூடாது, படிப்புன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஓகே நடனம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஹாப்பியா எடுத்த ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு ஹீரோஸ் எல்லாருக்குமே வந்து பட் சர்டன் டான்ஸ், இன்றைக்கி வந்து ஆக்டிங் எவ்வளோ இன்ஸ்பைரபுளாக இருக்கோ அதே மாதிரி டான்ஸிங்கும் ஒரு எலிமெண்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ தனுஷ், எல்லா ஸ்டேஜில் நீங்கள் சொல்கிறது தான் என் லைஃப்பில் வந்து தூக்கி விட்டவர் ஒரு டைமும் ப்ளஸ் ஸ்கூல்மேட் வேறு உங்களுக்கு அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன, என்ன பாயிண்டில் வந்து உங்களை வந்து நீங்கள் உங்கள் சக்ஸஸ் பின்னாடி காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன? பேக் ஸ்டோரி என்னென்னா, அதாவது நான் ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்க போனேன். அது மாதிரி எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் டான்ஸ்னு எனக்கு தெரியும். அவர் ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் அவர்லாம் படிக்கிற கேங்கு, நாங்களாம் ஆடுற கேங்கு, நாங்களாம் பொறுக்கி கேங்கு, நாங்கள் எப்போ பார்த்தா ஸ்டேஜில் ஆடிட்டே இருப்போம். அப்போ அவர் வந்து வெளியே, ஏய் நீங்களாம் செம்மையாக ஆடுறீங்களா, நீங்களாம் மட்டும் செம்மையாக ஆடுறீங்களா அப்படின்னு பண்ணி அவர் ஒரு சாங்க்கு வந்து என்னை என்ன சாங் சொல்லுவார், ஏதோ பார்த்திபன் சார் சாங்கு, அதுக்கு வந்து தனுஷ் நீ ஆடுறியடா வாடா அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி வச்சு லைன்லலாம் எங்கே ஆட வச்சோம். அப்போல்லாம் அப்பயே அவருக்கு தெரியும் நான் டான்ஸில் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி. இந்த மாதிரி எனக்கு ஒரு, அதாவது என் மைண்டு வந்து சரி இதுக்கப்புறம் நம்ம அர்ஜென்ட்டாக பண்ணியிருந்தோம் போதும், இதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரே ஆயுதமாக எனக்கு தனுஷ் இருந்தார். சரி நான் அப்ரோச் பண்ணுறேன் அவர்கிட்ட, அவரும் சேம் அதே டைலாக் அப்ரோச் பண்ணுறாரு, நானே உனக்கு கேட்கணும்னு நினச்சிருந்தேன் நானுப்பா. அதாவது சொல்லுவாங்களே கும்பிட போனதையும் குறுக்க வந்த மாதிரி, இல்லை அது கேட்கும்போது அவர் அதை சொன்னாராப்பா, எப்போ கொடுக்குறீங்க மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன், இந்த படத்துலேயே பண்ணுற அப்படின்னு சொல்லி சீடி முதல் முதல்ல கொடுத்தாரு. சரி இதுதான் அவர் என்னை ஃபாலோ பண்ணது, நாங்கள் டான்ஸு ஆடின ஸ்கூலில் இப்போ அப்படியே நல்லா ஆடுவானே அந்த ஒரு நம்பிக்கை என் மேலே இருந்து அவர் கொடுத்தாரு. இதுதான் பேக் ஸ்டோரி, வேறு எதுவும் இல்லை. அதே மாதிரி டான்ஸ் சீக்வன்ஸில் வந்து நிறைய பேருக்கு ஆக்சிடென்டெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கும், ஸ்டெப் போகிறப்போ இல்லை விழுகிறப்போ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்கள் கூட ட்ராவல் பண்ண ஹீரோஸ் கேரக்டர் அடிபட்டு அந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி உங்கள் மட்டும் நடந்திருக்கு? அதாவது என் கூட பண்ண முக்கால்வாசி ஹீரோகளுக்கு கையிலையும் கால்லையும் நிறைய அடிபட்டுருக்கு பிரதர். பட்டு என்ன நான் பண்ணுறது, இதை நான் என்னத்தை சொல்றது அந்த இடத்துல, பா டான்ஸ்னா அடிப்படை தான்ப்பா செய்யும், சண்டைனா சத்த கிளியை தான்ப்பா செய்யும், இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஐயோ ஆயிச்சா, ஏ கொஞ்சம் விடுங்கப்பா கொஞ்சம் விடுங்கப்பா, பட் எனக்கு வேற டைம் போயின்னு இருக்கு. ஐயோ ஐயோ, இதுக்கு மேலே ஒன்றும் நேரம் கேட்டால் கொடுக்க மாட்டானுங்க. ரத்தம் வந்தாதான் பாட்டி இட்டு வாங்க வாங்க வாங்க, விடக்கூடாது இந்த ரத்தத்தோட வெறியா ஆடணும்னு சொல்லி அப்படி ஒரு எந்த தூக்கின்னு போயிட்டு என் பாட்டில் எல்லா பாட்டிலையும் கை கீரல்கள் இந்த கை இப்படி மசி இப்படி ஆயிடுச்சு மசி இப்படி ஆயிடுச்சு மசு இதெல்லாம் அவர் சொல்லிட்டே இருப்பாங்க பிரதர். மேக்ஸிமம் எந்த ஹீரோ அது மாதிரி இப்போ தனுசார் ஆகட்டும் சிவகார்த்திகேயன் சார் இந்த மாதிரி நிறைய இல்லை. ஐயோ தனுசார் கை கீரிக்கும், அதை பக்கத்தில் இருக்கவங்க சாச்சிருவான், இவர் ஆடுவதில் அவன் கையை விட்டு இப்படி பண்ணிடுவாள், ஏற்கனவே கை உடஞ்சிருக்கு. எல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் பிரதர், அது நடக்க தான் செய்யும். இந்த மாதிரி வேர்வைகளும் ரத்தம் சிந்தினால்தான் சக்சஸ். ஓகே, இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி 1ல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அதுக்கான ஃபேஸ்புக்கில் கூட மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, விக்ரம் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கார் 11 வருஷம் கழிச்சு. ஸோ அப்போ வந்து சாங் எல்லாமே பயங்கர ஹிட்டாக இருந்தது, அந்த பயங்கர வைரல் சாங் சாமி 1ல. சாமி 2க்கு சாங் கொரியோகிராஃப் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஒரு ஒரு கொரியோகிராஃபராக அந்த எக்ஸ்பெக்டேஷன் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்க? ஐயோ, அந்த சாமி 2லேருந்து வாய்ப்புன்னு ஒரு ஃபோன் வரும்போது ஒரு அது என்னமோ தெரிலங்க, அது ஏதோ, அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது ஒருத்தர் வந்து ஃபாரின் போயிட்டு வேலை செய்ய போயிருக்காருன்னு வச்சிங்களேன், அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டு ஒரு 20 வருஷம் ஃபாரினில் ஏதோ பண்ணுறாரு, அவருக்கு வந்து இப்போ சென்னைக்கு, நீ சென்னைக்கு போகிறப்பா உனக்கு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவர் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார்.
இந்த மாதிரி தான் ப்ரோ எனக்குள்ள ஒரு ஆனந்தம் வந்தது. எப்படின்னா ஐயோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், இப்போ வந்து அதே இது அதே டீமு, ஒன்லி ஒன் வி ஆர் மிஸ்ஸிங் ஃபார் பிரியன் சார், வெரி டெடிக்கேஷன் பர்சன், அதே மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க்கரு, அவரை மிஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். பட் நல்லபடியாக அவர் இறைவன்கிட்ட போய் சேர்ந்துருப்பார் நம்பிக்கை இருக்குது. அவரை மட்டும் தான் மிஸ் பண்ணதில்ல, மிச்ச ஹோல் டீமெல்லாம் பரபரப்பான டீம், இந்த டீமில் போகிறோமே சாமின்னு ஒரு ட்ரூவில் நான் வந்து ப்ரூவ் பாடிருக்கேன், இதில் வந்து சாங் பண்ணமே என்ன பண்ணலாம், சி ரொம்ப பண்ணிக்க கூடாது, சி தட் இஸ் த இம்பார்ட்டன்ட். விக்ரம் சார் பார்க்க அப்படியே இருந்தாலும் அவர்கிட்ட அதே ஸ்டாமினா இருக்கணுமான்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். நம்ம போயிட்டு வீம்புக்குன்னு போயிட்டு அப்படி பின்ன ஆடினுக்கிடின்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது, அவரை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும், அவர் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு கிடைச்சிது எனக்கு, அதில் நல்லா ஆடக்கூடிய பொண்ணு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகே சாமி அவரு போலீஸ் கேரக்டர், அவருக்கு ஒரு மாசாக ஒரு டெரராக ஒரு மூமெண்ட்டு, இவளுக்கு நல்ல ஆட்டிடியூடோட ஒரு ஐஸ்வர்யாவுக்கு ஒரு நல்ல மூமெண்ட்டு ஒரு ஸ்கெட்ச் போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்பவுமே ஹரி சார் படத்தில் முன்னாடி ரிகர்சல் பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும் ஆப்ஷன் வச்சுட்டே இருப்பேன் நான். அவர் வந்து இது மாதிரி சார் நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் இதை பாருங்க சார், நெக்ஸ்ட் மாதம் சார் இதோ சார், நெக்ஸ்ட் மாதம் சார் நெக்ஸ்ட் காமிச்சிக்கினே இருப்பேன். அவர் என்ன பண்ணாரு, செல்ல ஷூட் பண்ணிடுவார், ஷூட் பண்ணுறேன். அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதாவது இவங்க வேலை செய்கிறாங்கன்னா நம்மளை தட்டி கொடுக்குற ஒரே மனிதன் ஹரி சார் தான். அதே மாதிரி ஆக்டர் விக்ரம் சாருக்கும் உங்களுக்கும் செல்லமா கோச்சிக்கிட்டு அப்புறம் கொஞ்சிக்கிட்ட சம்பவம் எல்லாம் நடந்ததுன்னு கேள்விப்பட்டேன். எல்லா இதுதான் சரி, நான் கொஞ்சம் அவர் பக்கத்தில் ஆடும்போது இன்ட்ரெஸ்ட்ல கொஞ்சம் ஏதோ பண்ணியிருப்பேன், ஒரு ஆர்வத்தில் நல்லாவே ஆடிட்டு. ஆமாம் ஆமாம், இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, சினிமா மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் தான். அது வந்து சம்படி வாட்ச் பண்ணிட்டு அந்த பையன் நல்லா ஆடுறானே அப்படின்னு சொன்னபோது அவர் வந்து நீ என் பக்கத்தில் ஆடவே கூடாது. அவர் வந்து என்னன்னா சி இதெல்லாம் இருக்கட்டும், அவர் வந்து ஆடியோ லான்ச்சில் அதை சொல்கிறாருங்க, அந்த மாதிரி யாருக்கு மனசு வரும், அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஒருத்தர் நல்லா ஆடுறான்னு சொன்னவன் எவனுக்கு சொல்ல வரும், அவர் சொன்னாருங்க அங்கே அவர் லெஜெண்டரி பிளேஸில் தான் இருக்காரு. சரி அவர் அந்த வார்த்தை ஆடியோ லான்ஸ் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஏந்துக்கிறேன், ஏந்ததையும் பார்த்துட்டாரு, உக்கார் உக்கார் ஓவரா பண்ணாத உக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, அவன் என் பக்கத்தில் பண்ணி ரொம்ப ஓவரா பண்ணான், அதனால் அவன் பின்னாடி தூக்கி அனுப்பிச்சிட்டேன், மூணாவது நாள் நாலாம் நாள் நீ போய் சுற்று நீ என் பக்கத்தில் ஆடையக்கூடாதுன்னு சொல்கிற சொல்லு எனக்குல ஒரு மாதிரி ரஜினி ரசிகனா அவ்வளோ பெரிய ஒரு சினிமா கலைஞனா ஆர்வம் கொண்ட ஒருத்தர், அவரு படத்திலேயே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாருக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமா இருக்கும், கூஸ்பம் மொமெண்டா இருக்கும். ஸோ நீங்க அதுவும் ஒரு ரொபாட்டிக் ஃபில்மில் ரொம்ப எந்த அளவுக்கு லிமிடேஷனோட டான்ஸ் ஆடுன்றது தெரியும், அதுக்கு இமோஷன்ஸ் கேரி ஓவர் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கோரியோகிராஃபி பண்ணி? அதான் ப்ரோ கான்ஃபிடன்ட் தான் ப்ரோ, மோதிரத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சேலஞ்ச் தான் வேணும், சேலஞ்சுக்கு தான் நான் ரெடி. அதாவது இப்படி ஒன்று முதல் முதல்ல ரஜினி சார் படம் பண்ணுறான், அது சங்கர் சார் ரஜினி சாரா, வா டூ டேஸ் ஸ்லீப் இல்லை, மீட்டிங்கே மீட்டிங் மீட்டிங்கே ஷூட்டிங் இல்லை, மீட்டிங்கே எல்லாரும் தூக்கம் இல்லை, எப்படி இருக்கும் சாங்கு எப்படி இருக்கும், ஓ சிஜியில் அவ்வளோ பறக்கிற மாதிரிலாம் இருப்பாங்களோ, இப்பெல்லாம் நானாக கற்பனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் சங்கர் சார் கூட வீட்டுக்கே போகலாம் சார், வணக்கம் சார் அப்படின்னு. பாஸ்கர் நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? பண்ணியிருக்கேன் சார். ஆமாம் ஆமாம் இல்லை சரி, என்னன்னா இதில் வந்து இந்த கேரக்டர் இப்படி இருக்குது, அதனால் எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் தேவைப்பட்டது, அதனால் தான் உங்களை கூப்பிட்டேன். ஐயோ சார் ரொம்ப நன்றி சார், அது ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருந்து எனக்கு கூப்பிட்ருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் பாட்டு சொன்னார் இந்த மாதிரி சுச்சுவேஷன், இதுதான் இப்படி பண்ண போகிறாங்க இப்படி பண்ண போகிறாங்கன்னா சார் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் சார், நான் எப்பவுமே வந்து சார் செம்மையாக பண்ணிடுறோம், இதை இப்படி பண்ணுறோம் அப்படிலாம் நான் இன்றைக்குமே சொல்லவே மாட்டேன், ஏன்னா அது ரொம்ப தப்பான விஷயம் சார், முயற்சி பண்ணுறேன் சார், உயிரை கொடுத்து முயற்சி பண்ணுறேன் சார், நல்லா வரதுக்காக போராடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் மஸ்டாக ஷூட்டு, ஆ சார் ரஜினி சார் ஃபஸ்ட் டைம்ல எனக்கு அப்படின்னா, ஆ ஆமாம் சார் ஆசீர்வாதம் பழகு சார், ஆசீர்வாதம் பழிட்டு தலைவருக்கு மூமெண்ட்லாம் கொடுத்துட்டே இருந்தோம், அப்படியே ஓஸ்கர் இதானே 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 அப்படின்னு கேட்டே இருக்காருப்பா சின்ன வயசில், தலைவா தலைவா அவனுக்கு லாபம் முடிச்ச இடம், இப்போ அவருக்கு நான் மூமெண்ட் சொல்கிறேன்னா அப்பா எல்லா புகழும் இறைவனுக்கே என் தாய் தந்தைக்கு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சில உள்ளங்கள் அதனால் அந்த அவங்களோட ஆசீர்வாதத்தில் தாங்க நான் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கேன். உண்மையாக டேலண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் இல்லை, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்களே அந்த ஒரு இதனால தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குது, கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கோம். அதுமாதிரி ரஜினி சார் சூப்பர் சூப்பர் பாஸ்கர் தட்டி கொடுத்தாரு, ரொம்ப நன்றி சார், சங்கர் சார் வெரி ஹாப்பி, அந்த ஒரு லிங்க் கிடைச்சிது, இந்த லிங்க் எவ்வளவு தூரம் பயணமாகும்னு எனக்கு தெரியல, இரவினர்களால் பார்ப்போம். நான் சொன்ன ஓப்பனிங்ல சொன்ன அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த கனவுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா டிராவல் ஆகி பேருக்கு ஒரு நடிகரோட பேரை முன்னாடி வச்சு அவருக்கே கொரியோகிராஃபி பண்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு வந்து அதிகம் மாஸ்டர் கண்டிப்பா. அதுல இந்த 2.0 வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவுமே ஒரு ஹீரோஸ் கூட நீங்க சாங் பண்றீங்கன்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோஸோட ஒரு ரொம்ப அட்டாச்சா இருக்கீங்க, உங்களோட போட்டோஸ் ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க சரி அந்த ஒர்க்கிங் வீடியோ மேக்கிங் வீடியோஸ் பாக்குறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஹீரோஸோட பயங்கர ஃபன் பண்ற வீடியோஸ்லாம் நிறைய பாக்குறீங்க. அப்போ நீங்க ஒரு ஃபேன் பாயா இருக்கிறீங்க, சூப்பர் ஸ்டாருக்கு
ஃபேன் பாயாக இருந்துட்டு ஒரு கொரியோகிராஃபராக இருக்கிறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு கமாண்டராக இருந்தீங்களா இல்லை ஒரு ஒரு அதே ஃபேன் பாயாக ஒரு இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிட்டு குட் கொஸ்டின். நான் வந்து ஃபேன் பாயாக இருந்து கமாண்ட் பண்ணேன், ஃபேன் பாயாக இருந்து கமாண்ட் பண்ணேன் சார். இல்லை சார், இது சார், அதாவது கமாண்ட் பண்ணுறது கூட சொல்ல முடியாது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபேன் பாயாக இருந்து ஒன்று பண்ணு ப்ரோ அவருக்கு, சார் சார் இது சார் 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 இந்த இடத்துல கொஞ்சம் லேட் சார், அப்படியா நிஜமா? ஆ ஆ ஆமாம் சார், ஆ ஒன்று 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 ரெடி அப்படி அவர் தலைவர் சொல்ல போதில்ல. எவங்க அதை போய் கவர் பண்ணுவா, கவர் பண்ணுவா சரண்டர் சார், கரெக்ட் சார் சார், சூப்பர் சார் சார், சமம் சார், இப்படி தான் சார் வளர்ந்துட்டு இருக்க முடியும். ரஜினி சார் ரொம்ப சிம்பிளிசிட்டியா சின்ன பையன் மாதிரி கேட்டு இப்படி பண்ணுவோம். அதாவது ப்ரோ அவருக்கு தெரியாதது ஒன்றுமே கிடையாது, அவர் பண்ணதே நம்ம அவருக்கு பண்ணியிருப்போம். இது இப்படியா அப்படின்னு நம்மகிட்டே கேட்பாரு. சரி இப்போ என்னன்னா தலைவர் இப்படி பண்றது இப்படி பண்றது இப்படி பண்றதுலாம் இது வரைக்கும் அவர் பண்ணதே இல்லையா, ஃபர்ஸ்ட்ல இருந்து அதாவது பாலச்சந்தர் சார் இன்ட்ரடக்ஷன் பண்ணும் போதே அவர் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம இப்போ நம்ம சில பேர் சில இடத்துல அவர் ஸ்டைல நம்ம ரிமெம்பர் ஆனதுல, இப்போ ரஜினி சார்னாவே இல்லை இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சரி இப்படி இந்த அதெல்லாம் பண்ணணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபேன் மேடா ஆசை, அவர் பண்ணதே அவருக்கு சொல்லி தருவோம். அதை வந்து அவர் தெரியாத மாதிரியே கேட்டுப்பாரு. அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருக்காருங்க, ஒன் டூவா, அதாவது அவர் பண்ணது ஓ சரி சரி அப்படி வர கேட்பாரு. ஐயோ தலைவா நீங்க பண்ணதே என்கிட்ட திருப்பி கேட்கறீங்க, இப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டார் எந்த அளவுக்கு பிளசண்டாக பார்க்குறோமோ அதே மாதிரி இப்போ ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அக்ஷய் குமார் வந்து இந்தியன் ஆக்டர், அவர் உள்ள இன்டர்வியூ அவருக்கு ஏதாவது சாங் சீக்வன்ஸ் நீங்கள் கோரியோகிராஃபி பண்ணியிருக்கீங்களா? இல்லை இதுலேயே பண்ணனே, இதுலேயே வந்து அவரது ஒரு வருஷன் இவரது ஒரு வருஷன்ல அதே அக்ஷய் குமார் கூட நான் சின்ன வயசுல அஃபலா டூன் அஃபலா டூனும் ஏதோ ஒரு படம், ஓகே அந்த படத்தில் அவர் கூட குரூப் ஆடிருக்கேன். ஓகே அதாவது அக்ஷய் குமாருக்கு பக்கத்தில் சின்ன பசங்களை அவர்கிட்ட ஆடிருக்கேன். அப்போ எப்படி பார்த்தனோ இப்பயும் அதே யூத்தாக தான் இருக்காரு. தெரியல ப்ரோ சார் எனக்கு என்னப்பா இவர் இப்படி இருக்காரு. அதே மாதிரி இப்போ நான் அவர் சொல்லி காமிச்சேன், ஹே தூ அச்சாயா தூ அச்சாயா ஓகே அபிதேக்கோ அபிதேக்கோ அப்படிலாம் சொல்லி வளர்றாரு. நான் வச்சிருந்தாரு அதெல்லாம் நான் சொல்லிக்கவே இல்லை, ஹே இங்க வாடான்னு அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லிக்கல. சொன்னாரு ஓகே ஓகே அபிதேக்குமா சார் அப்படிலாம் சொல்லி இதில் பேசி என்ன டெடிக்கேஷன், அதாவது 6:45 ஸ்பாட்னு சொல்லியிருக்காங்க, அவர் 6:30 வந்தாரு. வந்துட்டு ரெடி டு டூ திஸ் ஒன், எதனா பேசினா கூட சார் அப்படின்னு சொல் எஸ் மாஸ்டி அப்படின்றாரு. அவருக்கு நல்ல வேலை தெரியல நான் அந்த பக்கத்தில் ஆன சின்ன பையன்னு, அதனால இருந்தாலும் பாருங்களேன் அவங்க டெடிக்கேஷன்ஸ்லாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாவுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய டிரெக்டர் சங்கர் சார், ஆக்டர் சூப்பர் ஸ்டார் ப்ளஸ் அக்ஷய் குமார் சார், இவ்வளோ தூரம் நீங்கள் உங்கள் ட்ராவல் சினிமாவில் போயிட்டுருக்கப்போ சடனாக ஒரு பிளானு குப்பத்து ராஜா, அதுவும் தான் ஏரியாவில் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டு, எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் டிரெக்டராக இருக்கணும்னா அது பெரிய அளவில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குப்பத்தில் இருக்க விஷயத்த இந்த படத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு தாட் எப்போ வந்துச்சு, ஏன் அந்த நாட்டு எதனால? இல்லை தாட் என்னன்னா அது ஒரு நல்ல அதாவது அந்த எப்பவுமே வாழ்வாதாரம் இருக்குல்ல இப்போ, அதாவது இயல்புன்றது எப்பவுமே வெற்றி தான், அது எனக்கு கான்ஃபிடண்டாக தெரியும். அதாவது நம்ம ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணி பண்ணுறது வந்து எப்பவுமே ஒட்டாது மக்கள் கூட. இப்போ நீ நானும் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டுக்கு நான் ஒரு ஹெல்ப் நான் பண்ணுறேன்னா அதை நீ கதையை எடுத்தால் பயங்கரமாக ரிலாக்ட் ஆவானுங்க, ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருக்குது. அதே மாதிரி என் கேர்ள் ஃப்ரெண்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு இன்னொருத்த உசார் பண்ணுறான் இப்படி இருந்ததுன்னா அது எல்லாரும் ரிலேட் ஆவானுங்க, எல்லாரும் பண்ணுறது தான் ஓகேவா. அந்த மாதிரி யதார்த்தம் வந்து எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதனால தான் நான் பார்த்து நான் வளர்ந்த இடத்தோட கதையை எடுத்து சினிமா மாதிரி சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி சில விஷயமா கொடுத்துருக்கேன், அதாவது கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் மக்கள் பார்த்து எதனா. ஸோ இப்போ லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் பேரை சொல்ல போகிறேன், உங்கள் மைண்டில் தோன்றதை டக்கு டக்குன்னு சொல்லணும். டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வச்சு ஓகே ஓகேவா, ஓகே சிவகார்த்திகேயன், விடாமுயற்சி, தனுஷ், ஹார்ட் ஒர்க்கர், தளபதி, மாசு, சூப்பர் ஸ்டார், டபுள் மாசு, கமல்ஹாசன், டெடிக்கேஷன், வா சூப்பரான வார்த்தை, விஜய் சேதுபதி, சின்சியாரிட்டி, சின்சியாரிட்டி நைஸ், ஆப்வியஸாக சொன்ன ஜி பிரகாஷ், அதாவது சினிமாவில் வளரணும்னு ஒரு எண்ணம் உள்ள ஒரு மனிதர் அவர். தலை தலை வந்து அதாவது சூப்பர் மாஸுங்க அவர், சூப்பர் மாஸ், சூப்பர் மாஸ். ஓகே இப்போ கூட ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் சில டேரக்டர்ஸ் பற்றி பேச அவங்களோட லிஸ்ட் சொல்ல போகிறேன், உங்கள் மைண்டில் ஒர்க் பண்ணதை வச்சு நீ என்னன்னு சொல்ல போகிறேன் ஓகேவா. டேரக்டர் சங்கர் சார், லெஜெண்ட் தான் சொல்ல முடியும், லெஜெண்ட், சூப்பரான வேர்டு. டைரக்டர் ஹரி சார், ஹார்ட் ஒர்க்கர், சின்சியர், டெடிகேஷன், ஒரு ஒரு 15 வார்த்தை சொல்லுங்க அவருக்கு. டைரக்டர் தனுஷ், சின்சியர், சின்சியர். டைரக்டர் பாபா பாஸ்கர், இவருக்கு வந்து 100 வார்த்தை சொல்லணும். என்ன டைரக்டர் பாபா பாஸ்கருக்கு வந்து
சிம்பு வந்து நல்ல கிரியேட்டிவ் இருப்பா, அவரு நல்ல கிரியேட்டர். அதாவது செம்மையா கிரியேட் பண்ணுவாரு, இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம், அதாவது இப்படி இருந்தா என்ன, இங்க இருந்து வந்தா என்ன, அதாவது நியூவா ஒன் திங்கிங், அதாவது நியூ திங்கிங் சொல்லலாம். சிம்பு சூப்பர் இனோவேட்டர் அப்ப கண்டிப்பா கரெக்ட். ஆக்டர் சிம்பு அண்ட் டான்சர் சிம்பு. டான்சர் சிம்பு இஸ் எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஓகே. ஆக்டர் சிம்பு ஆல்சோ சூப்பர் சூப்பர். டைரக்டர் கார்த்திக் சூப்பர்ராஜ் சைலண்ட் கில்லர். அவரு சைலண்ட் கில்லர், அதாவது பேசாம இருப்பார்ப்பா. அவரை பார்த்தா நீங்க அப்படி சொல்ல சி, அவர் உருவத்துக்கு அவர் விஷயத்துக்கு அவர்னால என்ன பண்ண முடியும் அதான் பண்ணுவாரு. பட் ஆனா அவ்வளவு சின்சியரா இருக்கும். ஒரு யோசிச்சுட்ல சைலண்ட் ப்ளீஸ், ரோல் கேமரா ஆக்ஷன், இப்படிதான் பார்ப்பாரு. டேக் ஓகே, இப்படி இருப்பாங்க. அதாவது அந்த சின்ன பையன், சின்ன பையன் மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் மூஞ்சி பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருக்கும். ஐயோ, அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜ் சாப்பிடுறத நான் ரசிப்பேன் ரொம்ப. அப்படியா? ஆமா, நல்லா சாப்பிடுவாங்க. அவங்க மம்மி இருக்காங்க, அதாவது ஜிகிர்தண்டால எங்களுக்கு வந்து அவங்க வீட்டுல இருந்தா ஒரு வாட்டி ஃபுட்டு வந்தது. என்ன வெரைட்டி எடுத்து வந்தாங்க தெரியுமா? பா இப்ப கூட அது மட்டன் கட்லெட்டு, அப்புறம் மட்டன் ஃப்ரை, பிரியாணி, அந்த இது இந்த இது என்னன்னா, என்ன ஒரு ஹைலைட்னா, அவங்க அம்மா வந்து லாஸ்ட்ல எல்லாரும் போட்டு வச்ச அந்த கிண்ணம் இருக்குல்ல, அந்த மட்டன் கிண்ணத்துல சாப்பாடு போட்டு கடைசியா பரட்டி கொடுப்பாங்கல்ல. இப்ப சொல்லும் போது நாக்கு சட்டி சோறு சொல்லுவாங்க, எடுத்து அவர் ஊட்டினாங்கப்பா. எனக்கு என்னப்பா இது, சரி என்னதான் இருந்தாலும் தான் குழந்தை எவ்வளவு பெரிய ஆனாலும் குழந்தை குழந்தை தான் அந்த இடத்துல. அதே மாதிரி கார்த்திக் சூப்பர் ஆல்சோ இட்ஸ் லுக் லைக் எ பேபி, ஆனால் ஒர்க்கில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோ சாஃப்ட் அண்ட் சைலண்ட் அண்ட் மேக்கிங் வந்து அப்படி இருக்கும் ப்ரோ. சூப்பர் மாஸ்டர். ஸோ இவங்களை பற்றி நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. இந்த இன்டர்வியூல வந்து நான் நிறைய பேர் வந்து வான் வாயை போல பார்த்துட்டு தான் இருந்தேன் உண்மையாகவே. அவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன், கிளிக் தி பெல் ஐகான்.